வணக்கங்கண்ணே, இந்த வீடியோ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2ல எக்ஸசைஸ் 7.1ல குவெஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம் கண்ணே. சப்டிவிஷன் 1 பாருங்க. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்குது கண்ணே. இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹீஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்குது. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு போட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏனா நம்ம அந்த ஏ மேட்ரிக்ஸை வந்து மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இந்த ஏ டிரான்ஸ்போஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏவோட மேட்ரிக்ஸை ரோ வந்து காலமாக மாற்றி எழுதுவோம் இல்லையா, மாற்றி எழுதுவோம். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூவும் மைனஸ் ஏவும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் டு. அதுதான் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கண்ணே, இதை ஒரு வரி நீங்கள் எழுதிக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். நீங்கள் இது எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு நீங்கள் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதை அப்படியே எழுதிங்க. ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன, ஏவோட டிரான்ஸ்போஸ். நம்ம ஏ வந்துட்டு என்ன பண்ணணும், ஏ வந்துட்டு உங்களுக்கு நீங்க ரோ வந்து காலமா எழுதணும். இப்போ இந்த ரோவை காலமா எழுதணும், ரோவை காலமா எழுதணும், ரோவை காலமா எழுதணும். இது ஏ டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதுங்களா? ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது வந்து மைனஸ் ஏ, இது மைனஸ் மட்டும்தான் போட்டுக்குது. புரிஞ்சுதுங்களா? ஏவை நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிருக்குது பாருங்க. 0 0 1 1 -2 -2 -1 -1 0 0 x3 -3 0 0. சரிங்களா? இப்போ இந்த மைனஸால இந்த என்டையர் ஏ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் வரும். அதனாலதான் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது மைனஸ் ஏவுக்கு ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். நீங்க ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுனதுக்கு அப்புறம் ஏ மைனஸ் ஏ எழுதுனதுக்கு அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸோட மேட்ரிக்ஸும் மைனஸ் ஏவோட மேட்ரிக்ஸும் கரெக்டா இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம எழுதியாச்சு ஓகேவா. இது வந்து மைனஸ்ல மல்டிப்ளை பண்றோம். இப்ப ரெண்டும் எழுதிருக்கோம் பாருங்க, நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ்க்குன்னு, இது வந்து மைனஸ் ஏ. ரெண்டும் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. 0 0 -1 -1 2 2 1 1 0 0 -3 x2 x3 இருக்கு இல்லையா, இதுல -2 x3 அப்படி இருக்கு. இது ஈக்குவல் சொல்றாங்க உங்களுக்கு, ஈக்குவல் சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா, ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது நம்ம ஏற்கனவே யூனிட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அது இந்த டயாகனல்லாம் ஒன்னா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, இந்த டயாகனல் என்னவா இருக்கும், ஒன்னா இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ்ல ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா இந்த டயாகனல், இதுக்கு பேர் மெயின் டயாகனல் ஜீரோவா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? மெயின் டயாகனல் வந்து ஜீரோவா இருக்கும், அதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக்னு அர்த்தம். இது ஜீரோவா இருக்கு, இதுவும் ஜீரோவா இருக்கு பாருங்க. சரிங்களா? இப்ப ஈக்குவேட்டிங், இப்ப எக்ஸ்ட்ரா கண்டுபிடினா ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் ஈக்குவேட்டிங் பாருங்க, ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எழுதிடணும். நீங்க எழுதிட்டு எக்ஸ் எவாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணே. இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, சாரி இந்த எக்ஸ் கியூப் இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மைனஸ் எக்ஸ் கியூபோட வேல்யூ எடுத்து எக்ஸ் வேல்யூ சொல்லக்கூடாது. இந்த ஏ டிரான்ஸ்போஸோட ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் எங்க இருக்கு, இது என்ன, A31 A32. புரியுதா? A31 A32 இல்லையாது உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ல, சாரி எலமெண்ட்ல. இப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் கியூப் எங்க இருக்கோ, இங்க என்ன எங்க இருக்குன்னு பாருங்க, அது 3 இருக்கு. இப்போ எக்ஸ் இதுதான், இந்த வேல்யூ தான், இந்த வேல்யூ நீங்க வந்து கரஸ்பாண்டிங்க ஈக்குவேட்டிங் பண்ணணும். கரஸ்பாண்டிங் ஈக்குவேட்டிங் அதுதான். இங்க காலம் 2ல என்ன, நம்ம ரோ 3 காலம் 2ல இங்க இருக்கு இல்லையா,
இது என்னது 3 2. A32ல இங்க A32 என்ன இருக்கோ அதுல ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸ் கியூப்ன்றத 3ல தான் ஈக்குவேட் பண்ணணும். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் ஆஃப் 1/3 அப்படின்னு இதோட ஆன்சர் வரும் உங்களுக்கு. சரிங்களா, புரிஞ்சுதா? இப்போ நம்ம சப்டிஷன் 2 பார்க்கலாம். இதுலயே சம்ல சப்டிஷன் 2 பார்க்கலாம். சரிங்களா, சப்டிஷன் 2 பாருங்கண்ணே. குவெஸ்சன் அளவு பாருங்க. இஃப் இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இஃப் ஃபர்ஸ்ட் சம்ல உங்களுக்கு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம். இதை நீங்க ஏன்னு நீங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னு நீங்க தான் இஃப்னு கொடுத்து உடனே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சம்ல நீங்க சப்டிஷன் 1ல பாத்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு அப்படி மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு கொடுக்கலாம், நீங்க ஏன் எடுத்துக்கணும். சரிங்களா, இஸ் இஸ் கியூ சிமெட்ரிக். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி கியூ அண்ட் ஆர். சரிங்களா, குவெஸ்டின் முதல்ல ஒழுங்கா படிக்கணும். இங்க ஏ கொடுக்கல அப்படின்னா நம்ம இது ஏன் எடுத்துக்கிறதா பி தான் அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆனா ஏன்னே எடுத்துக்கணும் நீங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி கியூ அண்ட் ஆர். சரிங்களா, இப்போ இதுக்கு என்ன பண்ணோம், ஏ டிரான்ஸ்பர்ஸ் முதல்ல சொல்லணும். நல்லா கவனிங்க கண்ணு, உங்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்லிக்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா மெயின் டயகனல் வந்து உங்களுக்கு 0 வர மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. சரியா, ஸ்கியூ அதாவது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா என்ன ஃபார்மேட், ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. சரிங்களா, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, அதுதான் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்றது. சரிங்களா, இப்ப ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுங்க. ஏ வந்து நமக்கு என்ன, 0 P 3 2 Q² - 1 R 1 0. புரியுதுங்களா, இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணணும், இதை அப்படியே நம்ம ரோவ காலமா எழுதணும். ரோவ காலமா நம்ம எழுதணும். இப்போ ரோ காலம் எழுதியாச்சு, புரியலனா கூட கண்ணு இந்த ஏ டிரான்ஸ்போஸ்லாம் நீங்க படிக்கும் போது கவனிக்கல அப்படின்னா கூட இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரோ வந்து காலமா எழுதணும், ரோ வந்து காலமா எழுதணும், ரோவ காலமா எழுதணும். இதுதான் என்னது ஏ டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதுங்களா, இப்ப மைனஸ் ஏ, மைனஸ் ஏன்றது என்ன, இந்த ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே மைனஸ் மைனஸ்ல சைன் சேஞ்ச் பண்ணி உள்ள எழுதணும் நீங்க. அப்படியேதான் இருக்கும் இது. ஏ டிரான்ஸ்போஸ்ன்றது வந்து அப்படியே மைனஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது நான் உள்ள பிளஸ் ஆகிறது பூரா மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆகிறது பூரா பிளஸ் ஆயிரும். அதுதான் மைனஸ் ஏன்னு சொல்றது உங்களுக்கு. சரிங்களா, இப்ப பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ டிரான்ஸ்போஸ சாரி ஏ மேட்ரிக்ஸ மைனஸ் ஏவால மல்டிப்ளை பண்றதுன்னு அர்த்தம். இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இந்த மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சாரி மைனஸ் ஏ இந்த வேல்யூ இது வந்து உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போஸ். நல்லா கவனிக்கணும், இந்த நீங்க இந்த ஈக்வேட் பண்ணும்போது ஏ டிரான்ஸ்போஸ்ல இருந்து தான் இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். நீங்க இதுக்கு வந்து இதுக்கு பண்ணக்கூடாது, ஏ டிரான்ஸ்போஸ்ல இருந்து மைனஸ் ஏவில் வேல்யூ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஏ வேல்யூ வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா? அதுதான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ பி இங்க எங்க இருக்கு பாருங்க, இங்க பி இருக்கு, இங்க என்ன வேல்யூ இருக்கு மைனஸ் ஏவில் -2 இருக்கு, பியோட வேல்யூ -2, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா, இங்க பி இருக்கு, எங்க இருக்கு பி, இங்க இருக்கு, இங்க -2 இருக்கு, அதை வேலையை கண்டுபிடிச்சிட்டுமா. இப்ப கியூ எங்க இருக்குன்னு பாருங்க, இப்ப கியூ எங்க இருக்குன்னு பாருங்க, ஏ டிரான்ஸ்போஸ்ல கியூ எங்க இருக்கு, Q² கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா Q² தான் நமக்கு வேல்யூ வருது, ஆக்சுவலா கொடுத்துருக்குது. Q² இங்க எங்க இருக்கு, இங்க -Q² இருக்கு. ஆக Q நம்ம Q வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது, Q வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு Q² ஈக்குவல் டு -Q², புரியுங்களா? அந்த -Q² இந்த பக்கம் வந்து +Q² ஆயிரும். ரெண்டும் அடிஷன் பண்ணினா 2Q² ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஈக்குவேட் பண்ணும்போது இதை கொண்டு வந்துட்டு இந்த -Q² இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு +Q² அதை ஆக்கிட்டு இங்க 0 போடணும். நீங்க ஈக்குவேட் பண்றதுன்னா என்ன, ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 அதை எடுத்துக்கணும், அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இது 2Q² ஈக்குவல் டு 0 அப்படின்னா Q² ஈக்குவல் டு 1 இல்ல, இந்த 0 கீழே இந்த 2 போயிடும், 0 கீழே 2 வந்தாலும் அது 0 தான் வேல்யூ. அப்ப Q² ஈக்குவல் டு 0 அப்படின்னா Q 0 தான் வரும். புரியுதுங்களா, இங்க எதாவது ஸ்கொயர் பண்ணாலும் 0 வந்துடும் உங்களுக்கு. ஆக கியூவோட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து ஆர் பாருங்கண்ணே, ஆர் எங்க இருக்கு நமக்கு, இங்க ஆர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ டிரான்ஸ்போஸ்ல ஆர் பாக்கணும் நீங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ இது ஆர் எங்க இருக்கு, ஆர் வந்து இங்க உங்களுக்கு இங்க இருக்கு. ஆரோட டேட்டாவை நீங்க நம்ம P-2 எடுத்துட்ட மாதிரி, P-2 எடுத்துட்ட மாதிரி ஆரோட வேல்யூ உங்களுக்கு இங்க இருந்து இங்க டைரக்டாவே நீங்க கரஸ்பாண்டிங்கா அது பாத்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணும்போது இங்க எங்க இருக்கு -3 தான் அதனுடைய வேல்யூ இருக்கு. ஆக உங்களுக்கு என்னது, பி வந்து -2, அது அதே மாதிரியே ஆர் ஈக்குவல் டு -3. ஹென்ஸ் பி ஈக்குவல் டு -2, கியூ ஈக்குவல் டு 0, ஆர் ஈக்குவல் டு -3. புரிஞ்சுதுங்களா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.